ஸோ நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் லைட் வெர்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி 4-in-1 ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்னு ஒரு ஆப் போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இதே மாதிரி மற்ற அப்ளிகேஷனுக்கெல்லாம் லைட் வெர்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவில் ஒரே அப்ளிகேஷனில் நிறைய ஃபேமஸான அப்ளிகேஷன் இருக்க மாதிரி ஒரு ஆப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கும் 3 ஸ்பெஷல் ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு புரியும். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெர்மெட். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வெறும் 2 MB தான். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஃபியூச்சர் சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மேலே ரெடிமேட் லைட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே ப்ரீபில்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும் நிறைய அப்ளிகேஷன் இதில் வச்சிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாப்புலர்னு ஒரு கேட்டகரியில் 8 லைட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் 12 லைட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தனித்தனி கேட்டகரிஸில் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸில் 24 லைட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த லைட் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். உதாரணத்துக்கு ஷாப்பிங் செக்ஷனில் அமேசான் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு கம்மியாகவே டவுன்லோட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா மெனு மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்லாம் இங்கே இருக்கும். நான் அமேசான் அப்ளிகேஷன் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இதில் சைடில் இருக்கும் 3 பட்டன் கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் ஆட் ஆயிரும். இப்போ என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அமேசான் அப்ளிகேஷன் ஷார்ட்கட்டாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசான் அப்ளிகேஷன் உங்களுக்கு லைட் வெர்ஷனில் ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ப்ளூ கலர் பாப்அப் வரும். ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கும் 2வது ஸ்பெஷல் ஃபீச்சரும் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆட்ஸ் அண்ட் மால்வேர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். அதனால் அமேசான் வெப்சைட்டில் இருக்கும் டோட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இது பிளாக் பண்ணிடும். இதனால் உங்களுக்கு நிறைய டேட்டா மிச்சமாகும். அதே மாதிரி இப்போ ஓப்பன் பண்ண பேஜில் பார்த்தீங்கன்னா 10 ஆடை வந்து இது பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணுற லைட் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இது பிளாக் பண்ணிடும். இதனால் உங்களுக்கு நிறைய டேட்டா மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹெர்மிட் லைட் வெர்ஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பேட்டரி 15-20% சேவ் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் வெர்ஷனால உங்க அப்ளிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். திரும்ப இந்த ஹெர்மெட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். அதே மாதிரி இதுல இருக்கும் ரெடிமேட் லைட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கும் 3வது ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே கிரியேட் யுவர் ஓன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அதை நீங்க லைட் வெர்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் டிஜிட்னு கொடுத்து சர்ச் பண்றேன். டிஜிட் வந்து டெக்னாலஜி பத்தி அப்டேட்ஸ் தெரியும்னா இந்த வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்றதுனால இதை லைட் வெர்ஷனா கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் ரிசல்ட் வந்திருக்கும், இதில் digit.in கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நேம் வேணா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பேஜை நான் லைட் ஆப்பாக யூஸ் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் எ லைட் ஆப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஒரு வாட்டி ரீலோட் ஆகும். இப்போ நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் மற்றும் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டிஜிட் பேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. இதையும் நீங்கள் அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணி ஹோம் பேஜில் ஷார்ட்கட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் அந்த டிஜிட் பேஜ் வந்து லைட் ஆப்பாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு அந்த டிஜிட் பேஜ் ஓப்பன் ஆகும். டிஜிட் பேஜில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதுவே இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம லைட் வெர்ஷனா யூஸ் பண்றதனால இந்த பேஜ்ல வரும் எல்லா அட்வர்டைஸ்மென்ட்டும் இத بلاக் பண்ணிரும். இந்த ஹெர்மிட் லைட் வெர்ஷன் அப்ளிகேஷனால உங்க அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், உங்க பேட்டரி மற்றும் டேட்டா எல்லாமே சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல கிரியேட் பண்ண எந்த அப்ளிகேஷன்லயும் அட்வர்டைஸ்மென்ட்டே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், அதுவும் 2 MBல. கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆல் இன் ஒன் ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.